ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பொட்டேட்டோ எக் சாப் இந்த ரெசிபி பார்க்க முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க மூணு மீடியம் சைஸ் தோல் சீவின உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்து அதில் கிரேட் பண்ணிக்கோங்க நல்லா துருவிக்கோங்க இது கூடவே ஃப்ரைட் ஆனியன்ஸ் அதாவது பொரித்த வெங்காயம் ஒரு கப் அதை ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி கோரியண்டை பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதை ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் இரண்டை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பொடியாக கட் பண்ண கோரியண்டர் லீஸ் கொத்தமல்லி இல்லை ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ் ஹாஃப் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க ரெண்டு வேக வைத்த முட்டை பாயில்டு எக்ஸ் இதை எடுத்துக்கோங்க இதை இந்த மாதிரி ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கட்டியான பேட்டராக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் மெஷர்மெண்ட்டுக்காக வச்சுட்டு அது அளவில் உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து வடை மாதிரி தட்டிக்கலாம் இந்த மாதிரி ஷேப்பில் தட்டிக்கோங்க இப்போது ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த எக்கோட ஒரு பீஸ் எடுத்து அதில் சென்டரில் வச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு உருளைக்கிழங்கு மசாலாவில் இன்னொரு ஸ்பூன் எடுத்து அதையும் அது மேலே வச்சு ஃபுல்லாக எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி கவர் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் கவர் ஆகிருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க இதை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மைதா மாவு பேட்டரில் ஃபுல்லாக டிப் பண்ணி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா மைதா மாவு கோட் ஆனதுக்கப்புறமா ஒரு ப்ரெட் க்ரம்ஸ்க்கு மாற்றிக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸில் இது ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ண தேவையான ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்த பொட்டேட்டோ எக் சாக் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் லோ மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்கல ஸோ ரா பீஸ் தான் உருளைக்கெழங்கு அதனால் வேகிறதுக்கு உள்ளே வேகிறதுக்கு லேட் ஆகும் இந்த மாதிரி ரெடியானதும் எடுத்துக்கோங்க பொட்டேட்டோ எக் சாப் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்